శ్రీ రాఘవేంద్రరిన్ అరుగామి. భువర్లోకం, సువర్లోకం, మహాలోకం, ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எனும் ஆறினையும் குறிக்கும் வண்ணம் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் நாற்புறங்களிலும் உள்ள ஆறு முகங்களும் உள்ளன. பிருந்தாவனத்தின் அடிப்பாகம், நடுப்பாகம், மேல்பாகம் என்று பிரித்து கொண்டு பார்த்தால் அநேக தத்துவங்கள் உள்ளே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் வெளியிலிருந்து நூல்கள் வாயிலாக படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பிருந்தாவனத்தின் நிஜ ரூபத்தை நாம் படங்களின் வழியே பார்த்தாலும், படத்தகடுகள் வழியே பார்த்தாலும், அருகே நின்று தரிசித்து நெகிழ்வதற்கு ஈடாகுமா? மந்திராலயம் சென்று மூல பிருந்தாவனத்தின் முன் நின்று சேவித்து மகிழ்வதற்கு இணையாகுமா? மந்திராலயத்திற்கு வெகு காலம் செல்பவர்கள் மந்திராலயத்திற்கு வெளியிலும் சரி, உள்ளே பிருந்தாவன சுற்றுப்புறங்களிலும் சரி, அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்வதை கண்டு வரலாம். ஸ்ரீ மூலராமர் பூஜை பல காலம் ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் ஸ்ரீ வாதீந்திரர் பிருந்தாவனங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் நடந்து வந்தது. தற்போது பின்புறம் கட்டப்பட்டுள்ள விசாலமான இடத்தில் எல்லா பக்தர்களும் தரிசிக்கும் வண்ணம் ஸ்ரீ சுவாமிகள் மந்திராலயத்தில் இருக்கும் நாட்களில் நடைபெற்று வருகிறது. பிராகாரங்களும் அதை ஒட்டிய சுற்றுச்சுவர்களும் அதில் உள்ள பகுதிகளும் அவ்வப்போது புதுப்பொழிவு பெறும் வண்ணம் மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் ஸ்ரீ வாதீந்தர் பிருந்தாவனங்களும் அவற்றை சுற்றியுள்ள இடங்களும் சமதளமாக்கப்பட்டு வெளிப்பிரகாரத்தில் இருந்தே தரிசிக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமது முந்தைய பாகங்களில் இவற்றை பற்றி நான் செய்த வர்ணனைகள் அந்தந்த காலங்களில் நான் கண்டதை எழுதியதாகும். புதிதாக இப்போது முந்தைய பாகங்களை படிப்பவர்கள் மாற்றங்கள் இருக்கிறதே என்று நினைக்கலாம். சம்பவங்கள், உண்மை நிகழ்ச்சிகள் நடந்த இடங்களில் சில மாற்றங்கள் இருக்கலாம். அவ்வளவே. மாற்றங்கள் காலங்கள் மாறும்போது வரலாம். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனம் அமைந்துள்ள 12 தூண்கள் கொண்ட அந்த கர்ப்பகிரகம் என்றென்றும் மாறாமல் இருக்கும். அதற்கு எந்த காலத்திலும் மாற்றம் என்பதே இல்லை. பிருந்தாவனத்திற்கும் தூண்களுக்கும் வெள்ளி கவசம், தங்க கவசம் என்று அழகு கூடலாமே தவிர மூலத்திற்கு மாற்றம் என்பது இல்லை. இப்போது கூட நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு கர்ப்பகிரகம் தவிர மற்ற எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு துங்கபத்ராவை மட்டும் நினைத்தால் அந்த நதி தீரமும் பிருந்தாவனமும் உங்கள் மனக்கண்ணில் விரியும். இப்படி நமக்குள்ளே கற்பனை செய்து பார்க்க வேண்டுமென்றால் மந்திராலயம் சென்று தரிசித்திருந்தாலே இது சாத்தியமாகும். செல்லாதவர்கள் எப்படி தியானிக்க இயலும்? மனக்கண்ணால் தரிசிக்க முடியும். முடியும், நிச்சயம் முடியும். ஆம், அதை ஈடு செய்திருக்கிறார் நமது லயச்சித்திர ஓவிய கலைஞர் ஸ்ரீ ராகவேந்திர ஓவிய மாமணி திரு கே சசி அவர்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்வதை, ஸ்ரீ யோகேந்திரரின் கரம் பற்றி பிருந்தாவனத்துள் இறங்கும் காட்சியை மிக மிக தத்ரூபமாக ஓவியர் சசி வரைந்திருந்த ஓவியத்தை பாராட்டி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகம் வெளியானதும் கடிதங்களும் தொலைபேசி வழி வாழ்த்துக்களும் குவிந்தன. பிருந்தாவனத்துள் பிரவேசித்த பின் ஸ்ரீ குருராஜர் அமர்ந்திருக்கும் காட்சியை மேலிருந்து நாம் கீழே பார்க்கும் வண்ணம் தீட்டிய பாங்கு இருக்கிறது பாருங்கள். அது ஓவியர் சசிக்கு குருராஜர் தந்த வரம். பல மூலங்களை ஆராய்ந்து நாங்கள் தந்த குறிப்புகளை மனதில் கொண்டு பலமுறை வரைந்து வரைந்து மாத கணக்கில் நேரம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்து முடித்தார் ஓவியர். ஆனால் முன்பு பிருந்தாவன பிரவேசத்தை வரைந்ததற்கும் இப்போது மூல பிருந்தாவனத்தை வரைந்ததற்கும் வித்தியாசம் உண்டு. அது மனத்துள் உள்வாங்கி நாங்கள் வரைந்த மாதிரியை பார்த்து வரைந்தது. இது கண்களால் நேரில் கண்டு வரைந்தது. நேரில் வரைந்ததென்றால் நேரில் ஒருமுறை பார்த்து அதை வைத்து புகைப்படங்களை வைத்து வரைந்ததல்ல. நேரில் என்றால் நிஜமாகவே நேரிலேயே அமர்ந்து வரைய பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகத்தை பெற்ற ஓவியங்கள் இவை. இவற்றை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகத்தை தரவல்ல ஓவியங்கள் இவை. 12 தூண்களும் தத்ரூபமாய் வர வேண்டும், பிருந்தாவனமும் நுணுக்கங்களோடு அமைய வேண்டும் என்றதும், புகைப்படங்களை தருகிறேன் என்றதும் அதை வைத்து வரைவது அவ்வளவு சரியாக இருக்காது என்றார் கே சசி. நேரில் அமர்ந்து பென்சில் ஸ்கெட்ச் போட்டால்தான் முடியும் என்றார். மூல பிருந்தாவனத்துள் 5 நிமிடமோ 10 நிமிடங்களோ உரிய அனுமதியை பெற்று சென்று வரலாம். ஆனால் அதற்குள்ளாகவா இப்படி வரைய முடியும்? சரி, உள்ளே அமர்ந்து வரைவதென்றால் அதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? உங்களுக்கு தெரியாதா எத்தனை இடங்களுக்கு வந்து வரைந்திருக்கிறேன்?
குறைந்தபட்சம் 2 முதல் 3 மணி நேரமாவது ஆகும் என்றதும் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு அத்துணை நேரம் அனுமதி கிடைக்குமா என்று யோசித்தவாறு ஸ்ரீ சுவாமிகளின் ஆப்த காரியதர்சியான ராஜா ஸ்ரீ எஸ் ராஜகோபாலாச்சாரியரிடம் மந்திராலயம் சென்றபோது எனது எண்ணத்தை கூறினேன். கட்டிடங்கள் ஏதும் இல்லாத நிலையில், கர்ப்பகிரகம் மட்டும் இருந்த நிலையில் துங்கபத்ரா நதி ஓடுவது தெரியும் வகையில் இருந்ததை அப்படியே இப்போதுள்ளவர்களுக்கு தர வேண்டும் என்பது என் எண்ணம். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். 2-3 மணி நேரங்கள் நானும் சசியும் உள்ளே இருக்க வேண்டும். அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டதும் யோசனை கூட செய்யாமல் உடனே அனுமதி தந்தார். அடுத்த மாதமே ஓவியர் சசியை அழைத்து கொண்டு மந்திராலயம் சென்று 4 நாட்கள் தங்கினேன். வெளிப்புறத்தை எல்லாம் பகலில் வரைந்தார். மூல பிருந்தாவனத்துள் சென்று வரைய தேதி சொல்லப்பட்டதும் முதல் நாள் இரவிலிருந்தே எங்கள் மனம் பரபரத்தவாறு இருந்தது. மணிக்கணக்கில் உள்ளே இருக்கப் போகிறோம் என்கின்ற நினைவே எமக்குள் சிலிர்ப்பை உண்டாக்கியது. அடுத்த நாள் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முடித்து 4 மணிக்கு பிருந்தாவனத்துள் செல்ல தயாராய் இருந்தோம். 4 மணிக்கு மேல் மூல பிருந்தாவனத்துள் ஸ்ரீ குருராஜரின் முன் நின்று சென்று எங்கள் திட்டம் வெற்றிகரமாக முடிய அருள்புரி குருராஜா என்று வேண்டிக் கொண்டோம். ஓவியர் கே சசி பயபக்தியுடன் பென்சிலால் ஒவ்வொன்றுவையும் நுணுக்கமாய் வரைய ஆரம்பித்தார். அப்போது நான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகம் எழுதி கொண்டிருந்ததால் ஸ்ரீ குருராஜரின் முன் அமர்ந்து ஒரு அத்தியாயத்தை எழுதினேன். 2 மணியில் முடித்து விடலாம் என்றது போக 3 மணியையும் தாண்டி சென்று கொண்டிருந்தது. காலை 8:30 மணிக்கெல்லாம் பஞ்சாமிர்த அபிஷேகம். அதற்குள் முடிக்க வேண்டும் என்றனர் பூஜகர்கள். ஓ, இன்னும் அவ்வளவு நேரம் இருக்கிறதா என மகிழ்ந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனத்தோடு ஸ்ரீ வாதீந்திரர் பிருந்தாவனத்தையும் வரைந்தார். அதன் பின்னும் நேரம் இருந்ததால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வரைந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ வாதீந்திரர் மூல பிருந்தாவனங்கள் உள்ள படத்தின் வலதுபுறம் கீழே தனியாக உள்ளதுதான் அந்த ஆஞ்சநேயர் படம். ஸ்ரீ ஆஞ்சநேயரை முதலில் தரிசித்து ஸ்ரீ ராகவேந்திரரை அதன் பின்பு தரிசிக்கும் வகையில் மந்திராலயத்தில் வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நேர் எதிரில் அதே உயரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இருக்கிறார். இங்கே வாசகர்கள் முழுமையாய் ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும் என்று தனியே வரைந்துள்ளார் ஓவியர் சசி அவர்கள். பொதுவாக காலை 6 மணிக்கு மேல்தான் பக்தர்களை தரிசனம் செய்ய அனுமதிப்பர். அதுவரை அந்த அதிகாலை வேளையில் நானும் கே சசியும் பூஜகர்களுக்கு மட்டும் மூல பிருந்தாவனத்தின் உள் இருந்ததை இப்போது நினைத்தாலும் உள்ளம் ஜில்லென்கிறது. இப்படி வரைந்து முடித்த படங்களை மந்திராலய ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களிடம் காண்பித்த போது வெகுவாக பாராட்டினர். தூண்களிலும் அதன் உட்புறங்களிலும் அநேக சிற்பங்கள் உள்ளன. அவற்றையும் ஓவியரை கொண்டு வரைந்து அடுத்த பாகத்தில் வெளியிடுங்கள், அனுமதி தர தயாராய் இருக்கிறோம் என்றதும் இன்னும் ஒரு அரிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நினைக்கும் போதே மேனி சிலிர்க்கிறது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு உயிரோட்டமான படங்களை தரும் சசியை அனுகிரகிக்கவே மணிக்கணக்கில் தன் அருகில் அமர்ந்து வரையும் பாக்கியத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு தந்தார் என்றே சொல்ல வேண்டும். நானும் உள்ளே அத்துணை நேரம் அமர ஒரு காரணம் வேண்டுமல்லவா? அதற்கானதொரு சந்தர்ப்பமாகவே இதை குருராஜர் எனக்கும் ஏற்படுத்தி தந்தார் என்பதே நிஜம். இதை போன்றதொரு வாய்ப்பிற்காகத்தான் நானும் வெகு காலம் ஏங்கி கிடந்தேன். அதை நிறைவேற்றவே குருராஜர் என்னையும் இப்படி அனுகிரகித்திருக்கிறார், இன்னமும் அனுகிரகிக்க இருக்கிறார். உண்மையில் இந்த படங்கள் 5ஆம் பாகத்திலேயே இடம்பெற்றிருக்க வேண்டும். 6ஆம் பாகத்தில் இடம்பெற்றதற்கான காரணத்தை அடுத்த அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலில் இடம்பெறும் எதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். இந்நூலின் அட்டைப்படத்தில் உள்ள ராயர் எங்கும் காண கிடைக்காத ஸ்ரீ ராகவேந்திர குருஜிக்கு காட்சி தந்த ராயர் என்பதையும் பிருந்தாவனமும் தூண்களும் ஓவியர் சண்முகம் வரைந்ததென்றும் முன்பே பார்த்தோம் அல்லவா? அதேபோல் பின் அட்டையில் உள்ள படத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. படித்தால் புலகாங்கிதமடைவீர்கள்.